தட்டி போறோம் நான் தட்டி போறோம் இது வந்து திருசிதா பண்ற இல்ல என்ன மார்க்க இல்ல இது பாத்தீங்கன்னா லாரி அதாவது நம்மளோட பழவுண்ணிகள் ஒரு குறிப்பிட்ட இனங்கள் உணவு சங்கிலியில தற்காப்பு விதை பரவலுக்கு தற்காப்பு விதை பரவலை மட்டுமே பண்ணக்கூடிய உயிரினங்கள் தன உணவுக்காக பழங்களை மட்டுமே உண்ணக்கூடியவை இலைகளையோ தழைகளையோ மாமிசங்களையோ மற்ற எந்த ஒரு உணவு பண்டங்களையும் உண்ண முடியாது ஆனால் இயற்கையில் இத்தகைய பழவுண்ணிகளுக்கு தகுந்த உணவு கிடைக்காததால் குரங்குகள் போன்ற நமது குரங்கோர பழவுண்ணிகள் தான் வயல் வயலில் வந்து கிழங்குகள்லாம் தீங்கு சாப்பிட்டுருக்கு அணில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்னென்ன அழிஞ்சிட்டு வந்துருக்கு அதாவது பழங்களை மட்டுமே உணவாக உண்ணக்கூடிய உணவு சங்கிலியில் உள்ள பழவுண்ணிகளுக்கு தற்சார்பாக நிரந்தரமாக பசி திருத்தும் திட்டமாக இயக்கால வாரியம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது இது தமிழக கடல் எல்லைப்பகுதி பார்த்தீங்கன்னா பழமரங்களே இல்லை அதாவது பழவுண்ணிகள் இருக்கிறாங்க ஆனால் பழமரங்கள் இல்லை முதல்கட்ட ஆய்வுப் பணிகளில் சுற்றிலுமே வந்து தண்ணீரால் சூடப்பட்டு உள்ள ஒரு திருவிழப்பகம் மாறி உள்ள இந்த ஒரு மலைப்பகுதிகளில் குரங்குகளாவது ரோட்டில் நின்று இப்போ பிச்சை எடுக்கணும் நின்று அதில் பிரெட்டோ பிஸ்கட்டோ போட்டோ சாப்பிட்டுருக்கு ஆனால் முதற்கட்ட பணிகளில் இது போன்ற சுற்றிலும் நீரால் சூழப்பட்டுள்ள மலைப்பாங்கான பகுதிகளில் உள்ள பழவுண்ணிகளின் வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்திற்கான ஒரு அடிப்படை ஆதாரமாக இந்த பழ விதைகளை இது போன்ற நிறைய நம்மகிட்ட இருக்குது குரங்குகள் 150 கிலோ விதைகள் மொத்தம் ஒரு பரிசல் மொத்தமாக கொண்டு போயிட்டுருக்கோம் இயக்க நில வாரியத்தின் குழுவினர் சார்பாக இந்த பழவுண்ணிகளுக்கு உணவளிப்பதற்காக இந்த விதைகள் இது போன்ற அடர்ந்த வனப்பகுதிகளில் எதிர்வரும் காலங்களில் முளைத்து நிச்சயம் பசித்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்படவும் இல்லை இயக்க நில வாரியம் சார்பாக மருத்துவர் ரங்கநாதன்